ஹலோ எவ்ரி ஒன், ஐம் கலீலோஷனி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நிறைய பேர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அதுக்காக நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பாத்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கூட நீங்க பாக்குறீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சா, நோ யூசர் ஃபவுண்ட் ஷோ பண்ணுதா, கவலையே படாதீங்க. எப்படி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம ரிகவர் பண்றது, அதுதாங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிள் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சின்ன ஒரு ஸ்டெப் நீங்க ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட் கிடைக்கலனா என்ன கேட்காதீங்க. பிகாஸ் ஒன்லி த ரீசன், ஃபியூ டேஸ் பேக் கூட நான் சில வீடியோஸ் பண்ணியிருந்தேங்க, நம்முடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி எடுக்க சொல்லி, அதுல வந்து நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸ், 99% ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோ பார்த்தவங்க வந்து அக்கௌண்ட் கிடைச்சிருந்து சொல்லி இன்ஸ்டாகிராம் வந்து சொன்னாங்க. பட் சில பேர், ஒன் ஆர் ஃபியூ பீப்பிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே கிடைக்கல ப்ரோ, என்ன பண்றது அது கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட இந்த வீடியோல எதை சொல்ல போறேன்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு சொல்ல போற இந்த அப்டேட்டட் வீடியோல நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம அதை ரிகவர் பண்றது, ஸ்டெப் வைஸா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்லி சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை இப்போ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்போதான் பண்ற அடுத்த ஒரு வீடியோ கூட அப்டேட்டட் வெர்ஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் என்ன பண்றீங்க பார்த்தா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து டக்குன்னு அவங்களுடைய அக்கவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா சஸ்பெண்ட் ஆயிடுது. அவங்க அக்கவுண்ட் சர்ச் பண்ணா கூட அவங்களுக்கு லாகின் ஃபர்ஸ்ட் அவங்க லாகின் பண்ணா லாகின் ஆகல, மத்தவங்க அக்கவுண்ட்ல போய் இவங்களுடைய அக்கவுண்ட் வந்து சர்ச் பண்ணாங்க, நோ யூசர் ஃபவுண்ட் என்ற இந்த ஒரு ரெண்டு ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இது பத்தி தாங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து உங்களுடைய அக்கவுண்ட் எதுக்காக சர்ச் பண்ண ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட நீங்க தேவையில்லாம பேசுறதா இருந்தா கூட, இல்ல உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மத்தவங்க உங்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாக்கா, இன்ஸ்டாகிராம் என்ன அது ரெகனைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பேம் அக்கௌண்ட் சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நோ யூசர் ஃபவுண்ட், உங்களுக்கு லாகின் பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்ற இந்த ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு ஃபார்ம் கொடுத்துருவேன், அந்த ஒரு ஃபார்ம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், இப்பவே அப்படியே போயிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா முடிச்சுட்டு அதுல என்னென்ன நம்ம பண்ண போற இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் 99% நம்மளுக்கு ரிகவர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்காக இந்த அப்டேட்டட் வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபார்ம் குள்ள நீங்க என்டர் ஆயிட்டு எப்படி அது ஃபார்ம் ஃபில் பண்ண அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, எப்படி அது பண்ணீங்கன்னா, இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கல இந்த ஃபார்ம் குள்ள நீங்க கிளிக் பண்ணி குரோம் குள்ள போயிடுங்க. அது குரோம் குள்ள போயிட்ட பிறகு இது நம்மளுக்கு ஃபுல் நேம், நம்முடைய நேம் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபுல் நேம் எப்படி நீங்க கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாம்பிள் என்னோட நேம் கலீலுல்லா ஷெரீப், நான் வந்து என்ன பண்றேன் பார்த்தா கலீலுல்லா ஷெரீப் அது மட்டும் நான் கொடுக்கறதோட அதுக்கு பக்கத்துல கடைசியில வந்து நம்மளுடைய இன்ஸ்டால் வந்து ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்கணுங்க. இது போல பண்ணாக்க நம்மளுடைய நேம் ஃபர்ஸ்ட் அது ரெகனைஸ் பண்ணிடுது. அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய யூசர் நேம் வந்து அதுல மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அதுல யூசர் நேம் எப்படி நம்ம மென்ஷன் பண்றது, அட்டு போட்டு நம்ம மென்ஷன் பண்ணணுமா இல்ல வேணாங்க, நீங்க உங்களுடைய யூசர் நேம் வந்து என்ன இருக்கோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன இருக்கோ உங்களுடைய ஐடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது நீங்க அப்படியே வந்து அட்டு மென்ஷன் பண்ணாம கொடுங்க. அடுத்தது நம்மளுடைய ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் வந்து +91 அதெல்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்லைங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அக்கௌண்ட் நம்ம வந்து நம்ம அப்பீல் பண்றோம்னா, நம்முடைய அக்கௌண்ட் ரிகவர் பண்ணது நம்ம அப்பீல் பண்றோம்னா, நம்முடைய அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி நம்ம கொடுக்குறோம், ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், நம்மளுடைய ஃபுல் நேம் கொடுக்குறோம், அண்ட் கூடவே நம்முடைய இமெயில் ஐடி கூட நம்ம கொடுக்கணுங்க. இந்த இமெயில் ஐடி கூட நீங்க வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்லி ஆக்டிவ்ல இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க மெயில் ஐடி கொடுக்கறது அதுல தாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரிகவர் பண்ணதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் அதுல தான் கொடுப்பாங்க. எப்படி அது ஸ்டெப்ஸ்லாம் கொடுப்பாங்க அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன் பாருங்க. இது நம்ம வந்து இந்த ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபில் பண்ணிடுங்க. உங்க ஃபுல் நேம், யூசர் நேம் இதெல்லாம் நம்ம இது கரெக்டா நம்ம ஃபில் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல வேணா ஷோ பண்றாங்க. இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இது நீங்க சென்ட் பண்ணிட்டாங்க போதுங்க, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு மெயில் மூலியமா காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் மூலியமா எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்கோங்க, அந்த இன்ஸ்டாகிராம் மெயிலுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டு அதுல நீங்க உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிகவர் பண்ணதுக்காக ஓடிபி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்க எந்த ஃபார்மெட்ல அவங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஸ்கிரீன் ஷோ பண்றேன். இது போல உங்களுடைய கையில ஒரு பேப்பர் ஒயிட் ஷீட்ல வந்து உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய ஓடிபி இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி அப்படி நீங்க கையால நீங்க எழுதி உங்களுடைய ஃபுல் நேம் அதுல கொடுத்துருங்க. அது கொடுத்து நீங்க போட்டோ ஒன்று பிடிச்சிங்க, ஃபேஸ் தெரியணுங்க, அப்போதான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய போட்டோ ஒன்று கொடுத்துட்டு நீங்க அப்படியே அந்த அதுலயே நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாங்க. அதுல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுல போய் நம்ம வந்து அந்த ஃபார்ம்ல நம்மளுடைய நம்ம டிஆக்டிவேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அது அந்த டிஆக்டிவேஷன் ஃபார்ம்ல இந்த ஒரு போட்டோ நம்ம கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு மெயில் வரலைன்னா நீங்க என்ன பண்ணது, நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. அப்படி நீங்க இந்த ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த ஃபார்ம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறது, நீங்க ஃபில் பண்ணி கூட உங்களுக்கு இந்த ஸ்டெப் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மெயில வரலைன்னா நீங்க என்ன
என்ன பண்ணது. நான் சொன்ன மறுபடியும் இதே ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்க, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட மென்ஷன் பண்றேன். இதுல வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆர்டர் மெத்தட் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுப்பேங்க. நிறைய பேருடைய அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம சந்திக்கிற வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க பண்ற அடுத்த ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்மட்ல வந்து சேரும். ஓகேங்க, அடுத்த நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம். லவ் யூ ஆல், சியர்ஸ், டேக் கேர், பை பை.